எக்ஸாமோட எல்லா இயர் கொஸ்டின் பேப்பரும் கலெக்ட் பண்ணி இதில் வந்து நான் ஒரு ஃபோல் ட்ராஃப் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்து 2019 அண்ட் 2016 அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சு எக்ஸாமுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்க வெறும் குரூப் 2 மட்டும் படிக்கிறதுல யூஸ் இல்லை. குரூப் 1லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2011, 13, 15, 16, 17, 19 இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல உள்ள சிலபஸ் வந்து இருக்குது, சோஷியல் இஷ்யூஸு, அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற எக்ஸாம், இப்போ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர், ஸோ டோட்டலாக ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி நான் இந்த ஃபோல்டரா வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கும்போது இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி படிங்க. ஸோ குரூப் 2 படிக்கிறவங்க குரூப் 2 மட்டும் படிக்காதீங்க, குரூப் 1 அண்ட் டியூ வந்து எக்ஸாமும் சேர்த்து படிங்க. எந்த எக்ஸாம் மெயின்ஸ் படித்தாலும் நம்ம எப்படி ஜென்ரலாக ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது மற்ற கொஸ்டின் பேப்பர் தான் ரெஃபர் பண்ணி படிக்கிறோமோ அதே மாதிரி மெயின்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணி படிக்கணும். இப்போ 2019ல தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்படி அதாவது கொஸ்டின் வித் ஆன்சர் புக்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ 2016ல தான் பார்த்தீங்கன்னா வெறும் கொஸ்டின் பேப்பர் மாடல் மட்டும் தருவாங்க, ஆனால் நமக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2019 மாடலில் தான் வரும். ஸோ இதில் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. இப்போ குரூப் 1 பார்த்தீங்கன்னா மார்ச்ல தான் நடக்க போகுது. அது வந்ததுக்கப்புறம் நான் அதனுடைய கொஸ்டின் பேப்பரும் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையும் ரெஃபரன்ஸாக வச்சு படிங்க, ஏன்னா இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதை தவிர்த்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே இந்த ஹோல் கொஸ்டின் பேப்பர், இந்த 10 கொஸ்டின் பேப்பர்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதையும் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.